Exercise, write the equation we have already learned in the 10th standard. Form of the quadratic equation. Form of a quadratic equation. The quadratic equation form is ax square plus bx plus c equal to 0. Then sum of roots. Alpha plus beta is equal to minus b by a, and the product of roots is equal to alpha into beta is equal to c by a. Quadratic equation form x square minus alpha plus beta x plus alpha beta is equal to 0. இங்கே இதை என்ன எடுக்கிறோம்னா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை இங்கே என்ன எடுக்கிறோம்னா, மீனிங் சமேஷன் ஒன். ஒன்றுனா ஒவ்வொரு ரூட்டாக ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். சமேஷன் டூன்னு எடுப்போம். சமேஷன் டூனா வரல, சம்மின் டோட்டல் டூனா டூ டூ ரூட்ஸாக எடுப்போம். இது இங்கே வந்து ரெண்டு ரூட்ஸ். பட் அடுத்தது நம்ம பார்க்குறோம் கியூபிக் ஈக்குவேஷனில் படிப்போம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மீன்ஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போ இதை ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆஃப் எ கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபார்ம் ஆஃப் எ கியூபிக் ஈக்குவேஷன், ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. How many, இதை ஏன் கியூபிக்னு சொல்கிறோம்னா, the power, the degree is 3 is called a cubic. 2 means quadratic. அப்போ இங்கே என்னென்ன பண்ணிட்டு போகிறோம், சமேஷன் ஒன்று, இதுக்கு பேர் சம் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ அடுத்து ரெண்டு ரெண்டாக கூட்டுவோம். இங்கே சமேஷன் ஒன்னுடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அது என்னென்னா, தனித்தனியாக ஒவ்வொரு ரூட்டாக அட்ன போகிறோம். தெர் ஆர் த ஹையஸ்ட் டிகிரி 3, தெர் ஆர் 3 ரூட்ஸ். ஸோ ஒன் ரூட் ஆல்ஃபா, அனதர் ஒன் ரூட் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே டூ ரூட்ஸ்னால ஆல்ஃபா பீட்டா எடுத்துருப்போம். இங்கே டிகிரி 3 இஸ் கால்ட் த 3 ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ சமேஷன் ஒன்று சொல்லிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சிக்கல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே, அடுத்து சமேஷன் டூ டபுள் டபுள் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு காமா, பீட்டா இன்ட்டு காமா இஸ் இக்வல் டு வாட் இஸ் சி பை ஏ. அது நம்ம எளிமையாக ஞாபகம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ். சமேஷன் த்ரீ சிக்வல் டு ஆல்ஃபா பீட்டா காமா சிக்வல் டு மைனஸ் டி பை ஏ. ஓகே, இதே என்னதான் சமேஷன் ஒன், சமேஷன் டூ, சமேஷன் த்ரீ. கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டூ எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது போல நம்ம இந்த ரூட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, பீட்டா ஆல்ஃபா காமா, பீட்டா காமா இன்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபார்மை யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நம்பர் ஃபோர், நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபார்ம் எ குவார்டிக் ஈக்குவேஷன். ஃபார்ம் ஆஃப் எ குவார்டிக், குவாட்ராட்டிக் கிடையாது, குவார்டிக். ஓகேங்களா, குவார்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம புதுசாக படிக்கிறோம். குவார்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஏஎக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் கியூ ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. த ஹையஸ்ட் டிகிரி இஸ் ஃபோர், இஸ் கால்ட் ஏ குவார்டிக் ஈக்குவேஷன். தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆர், தேர் இஸ் ஃபோர் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டவுன். டவுன் தானே சொல்லுவீங்க, இதான் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டவுன். ஓகேங்களா, த ஃபோர்த் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சம் ஆஃப் ரூட், அதே கான்செப்ட் சமேஷன் ஒன்று சீக்வல் டு ஒவ்வொரு ரூட்டாக அட்ல போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவு இஸ் ஈக்வல் டு சேம் மைனஸ் பி பை ஏ. ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து அப்படியே ஆரம்பிச்சிட்டே வரணும். அடுத்து சமேஷன் டூ டபுள் டபுளாக அட்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா டவு, அடுத்து பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டவு ப்ளஸ் காமா டவு
is equal to c by a. Summation 3 is equal to 3 add panna okay engla appo 3 add panna adu 3 roots alpha beta gamma alpha beta tau adutha alpha gamma tau adutha na solla beta gamma tau is equal to minus d by a நம்ம இவ்வளவு எழுதுறதுக்கு அழகாக என்ன பண்ணலாம் சமேஷன் 3 கூட மைனஸ் 3 பை பட் முதல்ல கான்செப்ட் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்புறம் சம்மு போகும்போது இதெல்லாம் தேவையே கிடையாது ஓகேங்களா சமேஷன் 4 சீக்கோ 4 ரூட்டையுமே மல்டிபிள் பண்ண போகிறோம் ஆல்ஃபா பீட்டா காமா டவு சீக்கோ இ பை ஏ குவார்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் சமேஷன் 1 எக்ஸ் கியூபு ப்ளஸ் சமேஷன் 2 எக்ஸ் ஸ்கொயரு சரிங்களா மைனஸ் சமேஷன் 3 எக்ஸு ப்ளஸ் சமேஷன் 4 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் த குவார்டிக் ஈக்குவேஷன் குவார்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் சமேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் சாரி எக்ஸ் கியூபு அடுத்து சமேஷன் 2 எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் சமேஷன் 3 எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே ஓகே ஸ்டார்ட் த க்வெஸ்சன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 3.1 இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த quadratic equation seventeen x square plus 43x minus 73 is equal to 0 constructed a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2 அதாவது இப்போ நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ப்ரே பண்ண போகிறோம் அந்த ரூட்ஸ் என்ன ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2 இதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ஓகேங்களா கி சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் இஸ் 17x ஸ்கொயர் ப்ளஸ் 43x மைனஸ் 73 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா இது ஆல்ஃபா பீட்டாவோட ரூட்ஸ் நம்மளுக்கு இங்கே ரெண்டு ரூட் கொடுத்துருக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இப்போ முதல்ல கண்டிப்பா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ வாட் இஸ் ஏ மீன் 17 பி 43 சி மீன் மைனஸ் 73 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சிக்கல் டு மைனஸ் 43 பை 17 ஆல்ஃபா அண்ட் பீட்டா சிக்கல் டு சி பை ஏ மைனஸ் 73 பை 17 ஓகே நவ் ஃபார் தி இது டென்த் ஸ்டாண்டர்ட் மாடல் நவ் ஃபார் தி ரெக்வயர்டு ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2 இல்லாமல் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் சம் ஆஃப் ரூட்ஸ் நினைப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆன போகலாம் சமேஷன் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் சமேஷன் ரெண்டு ரூடே ஆட் பண்ண போகிறோம் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பி நவ் ஃபார் த ரெக்வயர்ட் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2 ஃபஸ்ட் ஒன் சமேஷன் 1 சம் ஆஃப் 1 மீன் ரெண்டு ரூட்டையும் தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 2 4 சின்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சிக்கல் டு மைனஸ் 43 பை 17 மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4 த்ரோட் எல்சியம் 17 ஓகே மைனஸ் 43 17 இன்ட்டு 4 4 செவன்ஸ் ஆர் 28 பேலன்ஸ் டு 4 1 4 ஸ்கோர் 4 ப்ளஸ் 2 6 68 ஸோ மைனஸ் 43 ப்ளஸ் 68 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25 பை 17 இட் இஸ் ப்ளஸ் 25 பை 17 இட் இஸ் கால்டு சமேஷன் 1 சமேஷன் 2 மீன் ரெண்டு ரூட்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அடுத்து 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 2 ஜார் 4 சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா சிக்கல் டு மைனஸ் 73 பை 17 தென் 2 டே காமன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 மைனஸ் 73 பை 17 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4
minus 73 by 17 minus 86 by 17 plus 4. Add a numerator. Take LCM 17. Are you correct? Yes, sir. Minus 73 minus 86 9 15. Are you correct? Yes, sir. Minus 159 by 17 plus 4. Throughout LCM minus 159 by 17 plus 4 throughout LCM 17 minus 159 17 was 68, so answer minus 91 by 17. Quadratic, it is called summation 2. Quadratic equation is x square minus summation 1 x plus summation 2 is equal to 0, that is x squared minus summation 1 is equal to 25 by 17. So 25 by 17 x plus minus 91 by 17 is equal to 0. Or throughout equation multiple by 17. So 17 x square minus 25 x minus 91 is equal to 0. This is a required equation. Okay. The next one, example 3.2. Example 3.2, if alpha and beta are the roots of the quadratic equation, x square minus 7x plus 13 is equal to 0, constructed a quadratic equation whose roots are alpha square and beta square. Solution: alpha, beta are the roots of the given equation. So the given equation is 2x square minus 7x plus 13 is equal to 0. A 2, B minus 7, C 13. Equation unnale bodala nama enna odichunu alpha plus beta. Idhukku name enna solla summation 1. Okayla alpha plus beta is equal to minus B by A, minus into minus plus 7 by 2. Alpha into beta C by A is equal to 13 by 2. Now for the required roots are alpha squared and beta squared summation 1. Thanjini adapura appo enna thora alpha squared plus beta squared. We have already learned a squared plus b squared form alpha plus beta the whole squared minus 2 alpha beta. Already padichukoma a squared plus b squared is equal to a plus b the whole squared minus 2ab. Since a means alpha, b means beta, alpha squared plus beta squared is equal to alpha plus beta the whole squared minus 2 alpha beta, then alpha plus beta the whole squared. Alpha square plus beta squared is equal to alpha plus beta is equal to what? 7 by 2. So answer 7 by 2 the whole squared minus 2 into b alpha beta is equal to 17 by 2. 13 by 2. 7 square 49 by 4. Minus 2 cancel 13. Throughout LCM 4, 49 minus 15, 13 4s are 52. 49 minus 52 minus 3 by 4. Then summation 1 is equal to minus 3 by 4. Next summation 2 is equal to alpha squared into beta squared. Are you correct? அதை எப்படி பண்ணலாம் பாருங்க, ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13 பை 2, 13 பை 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 பை 4. இட் இஸ் கால்ட் சமேஷன் 2. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் x ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 1 x பிளஸ் சமேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் x square minus summation 1 minus into minus plus 3 by 4 x plus 169 by 4 is equal to 0. R divided by 4, multiple by 4, 4 x square, 4 4 cancel, 3 x, 4 4 cancel, 169 is equal to 0.
SA required equation. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இன்னி நம்ம பார்க்க போகிறது, இது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுக்கணும்ப்பா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ரெண்டு ரூட்ஸ் கொடுத்தானா, ஒரு ஈக்குவேஷன் அந்த ரூட்ஸை கொடுத்து அல்லது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். இப்போ 12th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. எக்ஸசைஸ் 3.1, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கன்ஸ்ட்ரக்டட் ஏ cubic equation whose roots are 1, 2, 3. First sum. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஃபஸ்ட்டு சம் ரூட்ஸை கொடுத்துட்டு எப்படி சார் கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுறதுன்னா, சொல்யூஷன் லெட் த ரூட்ஸ் ஆர் ஃபஸ்ட் ரூட் என்ன எடுக்கிறோம், ஆல்ஃபா 1, பீட்டா சிக்வல் டு 2, காமா சிக்வல் டு 3. கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் என்னென்னா, cubic equation is x cube minus summation 1 x square plus summation 2 x minus summation 3 is equal to 0. 0 போடலைன்னா அது பாலினாமியல் ஃபங்க்ஷன், இட் இஸ் கால்டு ஈக்குவேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் சமேஷன் 1னா தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன வந்துடும், 1 plus 2 plus 3 1 plus 2 3 3 plus 3 6. ஃபினிஷ். இங்கே பாருங்க, அடுத்த சமேஷன் 2 2 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். சார் பாருங்க, 1 into 2 2 போடலாமா, அடுத்து 1 into 3 3 போடலாமா, அடுத்து 2 into 3 6. அவ்வளோதான், 2 2 மல்டிபிள் பண்ணி ஆடு. 2 plus 3 5 5 plus 6 11. சமேஷன் 3னா 3 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 2 is 2 2 3 is 6. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எழுதலாமா, கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் அப்ளை த வேல்யூ எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 என்ன இருக்குது, 6 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து சமேஷன் 2 11 எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. சரி, ஓகே, எனி டவுட்? ஓகே, அடுத்த இது இன்னொரு சப் டிவிஷன் சம் பார்க்கலாமா, கொஸ்டின் நம்பர் செகண்ட் சம் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 2 1 1 மைனஸ் 2. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் ரூட் என்ன எடுப்போம், ஆல்ஃபா, வாட் இஸ் ஆல்ஃபா, 1, பீட்டா 1, காமா மைனஸ் 2. முதல்ல எடுக்கிறோம் கியூபிக் ஈக்குவேஷனுடைய கண்டிஷன் படிச்சிடும். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 x² ப்ளஸ் சமேஷன் 2 x மைனஸ் சமேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சமேஷன் 1 கண்டிப்பாம்மா, வாட் இஸ் சமேஷன் 1, சம் ஆஃப் ரெண்டு ரூட் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பாருங்க, 1 plus 1 plus minus 2, 1 plus 1 2 2 minus 2, வாட் ஆன்சர், 0. ஃபினிஷ். அடுத்து சமேஷன் 2 2 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 into 1 1, அடுத்து 1 into -2 -2, திருப்பி 1 into -2 -2. அப்போ 1 minus 4 ஆன்சர் -3. சமேஷன் 3 மூணையும் மட்டும் எடுப்போம், 1 into 1 1, 1 into -2 -2. கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் அப்ளை த ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 0 தானப்பா, அப்போ 0 x², அடுத்து -3 x, மைனஸ் ஆ -2 plus 2 இஸ் ஈக்குவல் டு 0. அரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 3, ஒரு இம்பார்ட்டன்ட் சம். லாஸ்ட் இயர் இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தேன், 2 1 by 2 1. ஓகேங்களா? இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டது ஒவ்வொன்றும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம்னா அது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே ரூல்ஸை பாருங்களே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. 2 1 by 2 1. அப்போ இதில் என்ன எடுப்போம், ஃபஸ்ட்டு ஆல்ஃபாஸ் இக்குவல் டு 2, பீட்டாஸ் இக்குவல் டு 1 by 2, காமாஸ் இக்குவல் டு 1. சார் இப்படி டேரெக்டாக போட்டிருக்கீங்களா சார், தப்பு எதுவுமே கிடையாது, டேரெக்டாக செஞ்சால் டக்கு டக்குன்னு செய்யலாம். ஓகேங்களா? தப்பெல்லாம் எதுவுமே குறைக்க மாட்டேன், ஸ்டெப் மட்டும் கரெக்டாக இருக்குன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று சமேஷன் 1 பாருங்க, சமேஷன் ஒவ்வொன்றா ஆட்டணுமா, 2 plus 1 by 2 plus 1. இப்போ பாருங்க, 2 by 1 ஆட் பண்ண நேரம் 3 3, அரே ஆட் பண்ண நேரம் 3 and half எப்படி பண்ணலாம், 7 by 2. அது கரெக்டாக இருந்தால் 7 by 2 3 by 2 சொல்லலாம், 3.5 சொல்லலாம்ப்பா. 2 plus 1 3 3 அரே ஆட் பண்ணுறோம், 3 and half, 3 and half எப்படி பண்ணலாம், 7 by 2. இல்லைன்னா நீங்கள் எல்சிஎம் கூட எடுத்து பாருங்களேன், எல்சிஎம் எடுத்த நேரம் 2 வருமா, அப்போ இங்கே 2 2 4 ப்ளஸ் 1, இங்கே ஒரு 2 வந்துருமா, 4 plus 2 4 plus 1 5 5 plus 2 7. அதை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறோம். சமேஷன் 2 ரெண்டு ரெண்டாக மல்டி பண்ணி ஆட்டணும், 2 into 1 by 2 2 2 கேன்சல் ஆகுது 1, அடுத்து 1 by 2 into 1 1 by 2 2 into 1 1 பாருங்க, 1 into 2 ஆட் பண்ணால் 3 3 ஒரு ஹாஃப் ஆட்டினாலும் அதுவும் 7 by 2. கரெக்ட் தானே? மூணுமே மட்டும் விடுமா, 2 into 1 by 2 1, 1 into 1 1. ஓகேங்களா? கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் வாட் ஆன்சர், எக்ஸ் கியூப்
மைனஸ் சமேஷன் ஒன்று எக்ஸ் முடிச்சுக்கோமா, செவன் பை டூ எஸ் ப்ளஸ் செவன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் செவன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் தட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஏ ட்ரக்வயர் ஈக்குவேஷன். ஓகே அது நெக்ஸ்ட் சம் போடலாமா, எனி டவுட்? இப்போ டென்த்து ஸ்டாண்டர்டில் ரூட்ஸை கொடுத்துட்டு கியூபிக் ஈக்வேஷன் முடிய போகிறோம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்ம் எ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் டூ ஆல்ஃபா நம்பர் ஒன் டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமா. ஆல்ஃபா அண்ட் பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபார்ம் எ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இதே போல் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. அப்போ இதை முடிப்போம். டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சுப்போம். ஆல்ஃபா பீட்டா வச்சு நான் ஃபார் ரெக்கார்டு இங்கே காமா வச்சு கண்டுபிடிப்போம். அவ்வளோதான். அங்கே டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுப்போம் போல கிவன் ஈக்குவேஷன் எழுதிப்போமா. கிவன் ஈக்குவேஷன் ஏஸ் நம்ம ஷார்ட்டாக ஈக்யூ என்ன ஈக்குவேஷன் குறிக்கும். நம்ம இன்னும் பெரிய கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஷார்ட் ஃபார்மாக எழுதி பழகிக்கிறோம். ஈக்யூ என்னன்னது ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்சியேஷன் பிடிச்சிருப்பீங்க. டிஃபரன்சியேஷன்னா ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கக்கூடாது. டிஐஎஃப் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இன்டகிரேஷனா ஐஎன். இதெல்லாம் தெரிஞ்சு எழுதிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வாட் ஏ? ஏ மீன்ஸ் ஒன், பி மீன்ஸ் டூ, சி மீன்ஸ் த்ரீ, டி மீன்ஸ் ஃபோர். ஓகேவா? அடுத்து அடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு என்னோட மைனஸ் பி பை ஏ மைனஸ் டூ. ஏன்னா மைனஸ் டூ பை ஒன் டூ மைனஸ் டூ தானே. அடுத்து ஆல்ஃபா பீட்டா, அடுத்து பீட்டா காமா. ஆல்பா காமா சிக்கொண்டு சி பை ஏ ஆன்சர் த்ரீ. த்ரீ பை ஒன்று த்ரீ தானே. அடுத்து ஆல்பா பீட்டா காமா மைனஸ் த்ரீ பை ஏ. ஃபார்முலா பார்க்கணும். ஒன்று மைனஸ்ஸு, அடுத்து ப்ளஸ் மைனஸ், அப்படியே மாறி மாறி தான் வரும். எல்லாமே மைனஸாக வராது. ஃபஸ்ட்டு மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ். இதே தான் அடுத்து பார்க்கக்கூடிய ஃபோர்த் ரூட்டுக்கு பார்ப்போம். குவார்டிக் ஈக்குவேஷனுக்கு இதே கான்செப்ட் தான். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அப்படி வரும். மைனஸ் த்ரீ பை ஏ மைனஸ் ஃபோர். இப்போ எழுதலாமா? நவ் ஃபார் தி required roots are 2 alpha 2 beta 2 gamma. First of all, we have summation 1. Over root here, 2 alpha plus 2 beta plus 2 gamma. Take common? 2. About 2 at the balance, alpha plus beta plus gamma. Alpha plus beta plus gamma, what value is equal to minus 2? About 2 into minus 2? Minus 4. Minus 4. Finish. அடுத்து நம்ம போகிறோம் சமேஷன் டூ. சமேஷன் டூன்னா டபுள் டபுள் ரூட்டாக மல்டி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ பீட்டா, அடுத்து டூ பீட்டா இன்ட்டு டூ காமா, அடுத்து டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ காமா. கரெக்டாப்பா? எல்லாத்துலேயும் பாருங்கள். டூ டூ ஜார் ஃபோர், டூ டூ ஜார் ஃபோர், டூ டூ ஜார் ஃபோர். ஃபோர் காமனாக இருக்கு பார்த்தீங்களா? ரிமைனிங்ல பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா. இதோடைய வேலையில் இருக்குது த்ரீ. அப்போ ஃபோர் த்ரீ என்ன பண்ணலாம்? டுவெல். சமேஷன் த்ரீ. சமேஷன் த்ரீனா மூணே பண்ணிவிடுறோம். டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ பீட்டா டூ காமா. டூ டூ ஜார் ஃபோர், ஃபோர் டூ ஜார் எயிட். ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேலை என்ன இருக்குது? மைனஸ் ஃபோர். அப்போ எயிட் ஃபோர் ஜார் மைனஸ் தேர்ட்டி டூ. கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் ஃப்ரேம் ஃபார்ம் என்ன பண்ணிருக்கோம்? கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூ மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர். இல்லை சார், இது எழுதலாமா சார்? தப்பு ஒன்று கிடையாது. அதுக்கு எளிமையாக இதே இருக்கும். சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து வரும் சமேஷன் டூ எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஹென்ஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஹென்ஸு த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் பாருமா? எக்ஸ் கியூப். சமேஷன் ஒன்று மைனஸ் ஃபோர் இருக்கா? மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு. சமேஷன் டூ டுவெல் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அரி ஓகே. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போமா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன் பை ஆல்ஃபா காமா ஒன் பை பீட்டா காமா ஒன் பை காமா. இதை இன்னொரு வகை அவுட் ஆஃப் எப்படி கேட்கலாம்னு சொல்லுங்க. அப்போ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கிவன் ரூட்ஸ். இந்த ரூட்டினுடைய ரெசிப்ரோக்கல் சொல்லாமல் சொல்லக்கூடாதுப்பா.
அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு இதே போல் ஒரு சம் பண்ணியிருக்கோம், டூ ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. அப்போ இது ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம், ஓகேங்களா? அப்போ அதே கான்செப்ட் வருமா, முதல்ல வந்து சமேஷன் ஒன்று முடிப்போம். சமேஷனுக்கு என்ன பண்ணலாம், ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் பை காமா டேக் எல்சியம் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ அண்ணா இங்கே ஆல்ஃபா இருக்கா, பீட்டா காமா, அடுத்து ஆல்ஃபா காமா ஆல்ஃபா பீட்டா, ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சமேஷன் ஒன்று சமேஷன் டூலாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா பீட்டாலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆல்ஃபா சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ஆல்ஃபா காமான்னு சொல்லலாமா? அப்போ இதோடைய வேல்யூ என்னன்னா, சமேஷன் ஒன்று சிக்கல் டு த்ரீ பை மைனஸ் ஃபோர் சிக்கல் டு மைனஸ் த்ரீ பை ஃபோர். சமேஷன் டூன்னா ரெண்டு ரெண்டு ரூம் தான் மட்டும் போகிறோம், ஒன் பை ஆல்ஃபா இன்ட்டு ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் பை பீட்டா இன்ட்டு ஒன் பை காமா ப்ளஸ் ஒன் பை காமா இன்ட்டு ஒன் பை ஆல்ஃபா. ஸோ அப்போ நான் ஒன் பை ஆல்ஃபா பீட்டா ஒன் பை பீட்டா காமா ஒன் பை ஆல்ஃபா காமா, ஓகே? த்ரோட்டா எல்சியம் தான் அதே கான்செப்ட், ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா இருக்குது எது இல்லை காமா, பீட்டா காமா இருக்குது எது இல்லை ஆல்ஃபா, ஆல்ஃபா காமா இருக்குது பீட்டா. இதை அரேஞ்ச் பண்ணி இல்லாமல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுடைய வழி மைனஸ் டூ பை மைனஸ் ஃபோர் ரெடியூஸ் பண்ணால் ஒன் பை டூ. அது கரெக்டாப்பா? இல்லை சார் அப்படியே கூட வச்சுக்கோங்க சார், ஏன்னா இங்கேயும் ஃபோர் வந்துருக்கு. ரெடியூஸ் பண்ணாலும் ஓகே, அழகு சார் இப்படி வச்சுக்கலாமா, டூ பை ஃபோர்னு எடுத்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சமேஷன் த்ரீ, மூணு ரூட்டையும் பண்ணிப்போம், ஒன் பை ஆல்ஃபா இன்ட்டு ஒன் பை பீட்டா ஒன் பை காமா. அப்போ ஆன்சர் ஒன் பை ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வழியில் இருக்குது மைனஸ் ஃபோர். அப்போ நான் மைனஸ் ஒன் பை ஃபோர். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சமேஷன் டூ எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எக்ஸ் க்யூப் சமேஷன் ஒன் எக்ஸ் சமேஷன் ஒன்னுடைய வழி மைனஸ் த்ரீ பை ஃபோர் இருக்கா, இப்போ ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்து சமேஷன் டூ டூ பை ஃபோர் இருக்கா, ஸோ டூ பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆல் த நம்பர் டிவைடட் பை ஃபோர், ஸோ மல்டிபிள் பை ஃபோர் ஆன்சர் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் த்ரீ, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா, ஓகே. ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாலாம் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுடைய வழி என்ன பிடிச்சிருக்கோம், மைனஸ் டூ பிடிச்சிருக்கோம். அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா இஸ் ஈக்குவல் என்ன பிடிச்சிருக்கோம், ஆன்சர் த்ரீ. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஃபஸ்ட்டு அப்படிப்போம் சமேஷன் ஒன், சமேஷன் ஒன்று ஒவ்வொரு ரூட் ஆட் பண்ணுவோமா, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. ஆட் பண்ண வந்துடும் மைனஸை காமன் எடுத்துலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சிவன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் டூ. அடுத்து சமேஷன் டூ, ரெண்டு ரெண்டு ரூட்டாக மட்டும்னு போகிறோம், சரிங்களா? மைனஸ் ஆல்ஃபா இன்ட் மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்ட் மைனஸ் காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா அடுத்து பீட்டா காமா. இது ஏதோ குறிப்புனா த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. சமேஷன் த்ரீனா மூணு ரூட்டை பண்ண போகிறோம், மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர். ஏன்னா மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் தானே. தட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் ஃபார்ம் எக்ஸ் க்யூப் மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டூ எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா, வெரி இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே டூ மார்க் கொஸ்டின், இது எதுவுமே இந்த டாப்பிக்கில் ஃபைவ் மார்க் கொஸ்டினே கிடையாது. எல்லாமே ஃப்ரேம் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இது எல்லா கொஸ்டினும் வரும். எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் க்யூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஒன் பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ்.
solution. The given equation is x cube plus b square plus 2x plus r. Let a is equal to 1, b is equal to p, c is equal to q, and d is equal to r. Alpha plus beta plus gamma. Yadarthal alpha plus beta plus inge. There is three roots. It is called a cubic equation. There are three roots: alpha, beta plus gamma. Alpha plus beta plus gamma is equal to minus b by a minus p. Alpha, beta plus beta, gamma plus alpha, gamma is equal to c by a. Answer q by 1 cube. At the alpha, beta, gamma is equal to minus d by a. Answer minus r. The value of summation 1 by beta gamma. Summation enna pa? இதனுடைய ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் ரெண்டு ரெண்டு ரூட்ஸாக ஆட்டினப்புறம்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எப்படி எழுதணும்னா 1 by α β. இங்கே மூணு ரூட் தானே, மூணாவது எழுதணும். ஒரே ஒரு ரூட் தானே, ஒவ்வொன்றா தனித்தனியாக எழுதணும். இந்த ரூட்ஸாக ரெண்டு ரெண்டாக ஆட்டினப்புறம் 1 by α β ப்ளஸ் அடுத்து எழுதுனா 1 by β γ ப்ளஸ் அடுத்த ஆல்ஃபா காமா. டினாமினேட்டர்ஸாக டிஃபரண்ட். ரூட் எல்சியம் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்பா பீட்டா இருக்கு, எது இல்ல காமா. பீட்டா காமா இருக்கு, எது இல்ல ஆல்பா. ஆல்பா காமா இருக்கு, பீட்டா. சோ லெட் அஸ் அரேஞ்ச் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, வாட் இஸ் ஆன்சர்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை மைனஸ் ஆர். மைனஸ் மைனஸ் கேன்சல், தட் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு பி பை ஆர். 3.6 ஃபார்ம் த க்யூ ஈக்குவேஷன் whose roots are the square of the squares of the cubic equation x cube sir plus ax square plus bx plus c is equal to 0. Okay, solution: the given equation x cube plus ax square plus bx plus c is equal to 0, alpha plus beta plus gamma is equal to minus b by a is equal to 1, b is equal to a, c is equal to b, d is equal to c. Similar mari mari varum a 1 b a c b d c. alpha plus beta plus gamma is equal to minus b by a minus a by 1. Answer a. ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா சிக்கொண்டு சி பை ஏ சி பை ஏ பி பை 1. ஆன்சர் பி. ஆல்ஃபா பீட்டா காமா சிக்கொண்டு மைனஸ் டி பை ஏ சிக்கொண்டு மைனஸ் சி பை 1. ஆன்சர் மைனஸ் சி. நவ் ஃபார் தி ரெக்வயர்டு ரூட்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். அந்த ரூட்ஸ் வந்து த ரூட்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் த க்யூபிக் ஈக்குவேஷன். அந்த க்யூபிக்குடைய ரூட்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஆல்ஃபா வந்தால் என்னவாக இருக்கணும்? ஆல்ஃபா ஸ்கொயர். பீட்டா இருந்தால் பீட்டா ஸ்கொயர். காமா இருந்தால் காமா ஸ்கொயர். சம் ஆஃப் 1 முடிப்போமா? சம் ஆஃப் 1 சிக்கோட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி பண்ண பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்ம் படிச்சிருக்கோமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் சிக்கோட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சி. ஆல்ரெடி பிடிச்சிருக்கோமா? இப்போ நம்மளுக்கு தேவை பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த பிளஸ் டம் இன்டர் செஞ்சுட்டு அப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் ஒன்று எப்படி தரலாம்னா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா. தட் இஸ் வேல்யூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா சிக்கிட்டு மைனஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b. ஓகேவா? இது எதோட வேல்யூ? சமேஷன் 1. சமேஷன் 2 என்ன மீனிங்? டபுள் டபுளாக மல்டி வழி ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நான் தரும் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அடுத்து வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர். கடாப்பா இப்போ இதையும் எப்படி இருக்கணும்? இது எல்லாமே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்ம் நார்மல்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எப்படி பாருங்க, ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபின்னு பிடிச்சிருக்கோமா? அப்போ என்ன பாருங்க, ஆல்ஃபா
ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர்ட் அது கரெக்டாப்பா? அதை கூட நம்ம எப்படி போட்டிருக்கிறேன். சரி ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர்ட் அதை கூட சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, ஆல்ஃபா ஏ மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா தானே? ஆல்ஃபா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு, ஏ மீன் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. அப்போ ஏன்னா ஆல்ஃபா பீட்டான்னு குறிக்கும். ஏ ஆல்ஃபா பீட்டா, பி மீன்ஸ் ஆல்ஃபா காமா, சி மீன் பீட்டா காமா. ஓகேங்களா? அப்போ எப்படி பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏபின்னு முடிச்சுக்கோமா. இப்போ ஆன்சர் வர பாருங்க, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமான்னு வருமா. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஆல்ஃபா பீட்டா இன்ட் பீட்டா காமா, அது கரெக்டாப்பா? ப்ளஸ் அடுத்த நார் பாருங்க, பீட்டா காமா இன்ட்டு ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட் ஆல்ஃபா காமா, அது கரெக்ட். இதுக்கு பதில் என்ன வேலையை சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா பதில் என்ன வேலையை சப்ஸ்டிட் பண்ணலாம், பி. அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்னா, பி ஸ்கொயர் மைனஸ் டூ. இதெல்லாம் பாருங்க, ஒரு ஆல்ஃபா காமா இருக்கும், பீட்டா காமா இருக்கும், காமா எல்லாருமே ஆல்ஃபா பீட்டா காமா காமனாக இருக்கும் பாருங்க. டேக் காமன் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்தாச்சுன்னா இங்கே பேலன்ஸ் என்ன வரும், பீட்டா வரும். இங்கே என்ன வரும், காமா வரும். இங்கே என்ன வரும், ஆல்ஃபா. ஸோ லெட் அஸ் அரேஞ்ச் பி ஸ்கொயர் மைனஸ் டூ. இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம்னா, மைனஸ் சி. இதுக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஏ. ஓகே, பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட் மைனஸ் 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 ஆஃப் டூ ஏசி, அது கரெக்ட். இது எதோட வேல்யூ, சமேஷன் டூ. அடுத்து நடி போகிறோம் சமேஷன் த்ரீ. சமேஷன் த்ரீக்கு என்ன ஃபார்முலானா, மூணுமே மடி விட போகிறோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர். இது அகைன் எப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா காமா உங்களுடைய மைனஸ் சி, மைனஸ் சி ஸ்கொயர்னா சி ஸ்கொயர். இப்போ எழுதிடலாமா ஈக்குவேஷன், த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூ மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டூ எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எக்ஸ் கியூ மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸோடைய சமேஷனோடைய வெளியில் இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அது கரெக்ட். சமேஷன் டூவோடைய வேலையை என்ன கிடச்சிருக்கு பாருங்கப்போ, பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி. அப்படின்னு ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ என்ன இருக்கு பாருங்கப்போ, சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஏ ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அது ஓகேவாப்பா? இந்த சம்மு செய்கிறதுக்கு மாதிரி ஒரு ஃபார்முலா என்ன நல்லா படிச்சிருக்கோம், என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, அரி ஓகேவா? இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி இருந்தால், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா, அரி ஓகேவா? இதே போல் ட்ரை பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் சார் எக்ஸசைஸ் க்வெஸ்சன் நம்பர் செவன். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் கியூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ். சொல்யூஷன், கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதே மாதிரி சம் ஆல்ரெடி ஒரு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சமேஷன் என்ன பண்ணிங்க, சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ், இதோடைய ரூட் அப்படாமே இப்படி ஆட் பண்ணுது. இங்கே பாருங்க, ஆல்ஃபா பை பீட்டா காமான் இருக்கா, அப்போ அடுத்த ரூட் எப்படி பண்ணுது, பீட்டா பை ஆல்ஃபா காமா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். நியூமரேட்டரில் ஆல்ஃபா எடுத்தோம்னா டினாமினேட்டர் வந்து ரிமைனிங் டூவாக மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா பை பீட்டா காமா, அடுத்த நடக்கணும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா, அடுத்த நடக்கணும் காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? இப்போ இதில் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சொல்லுமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சொல்லிட்டு மைனஸ் பி பை ஏ. வாட் இஸ் ஏ, ஏனா ஏ, பீனா பி, சீனா சி, டீனா டி. ஓகேவா? இப்படி சொல்லி கேட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சொல்லிட்டு மைனஸ் பி பை ஏ, ஆன்சர் மைனஸ் பி பை ஏ.
அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா சிக்கொண்டு சி பை ஏ ஆன்சர் சி பை ஏ ஆல்ஃபா பீட்டா காமா சிக்கொண்டு மைனஸ் டி பை ஏ ஆன்சர் மைனஸ் டி பை ஏ ஓகேங்களா இப்போ என்ன வேலை கட்டி போகிறோம் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா இதுக்கு என்ன மீனிங் சம் ஆஃப் ஆல் த ரூல்ஸ் நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ டினாமினேட்டர் டபுள் டபுளாக எடுக்கிறோம் அப்போ இப்போ பாருங்களேன் சம்னா ப்ளஸ் தானே ஆல்ஃபா பை ரிமைனிங் டூ இருக்குது பீட்டா காமா அடுத்த வாரம் பீட்டா எடுத்தோம்னா ஆல்ஃபா காமா அடுத்த வாரம் காமா சிக்கிட்ட ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டேக்கல்ஸையும் ஆல்ஃபா பீட்டா காமா இங்கே பாருங்கள் பீட்டா காமா இருக்குது எது மிஸ்ஸிங்கு ஃபஸ்ட் டைம் ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா ஆல்ரெடி இருக்குது ஆல்ஃபா 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 ஸ்கொயர் ஓகேங்களா இங்கே ஆல்ஃபா காமா இருக்குது மிஸ்ஸிங்கு பீட்டா இப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா காமா இருக்கிறது மிஸ்ஸிங் காமா காமா ஸ்கொயர் we know that a square plus b square plus c square is equal to a plus b plus c the whole square minus 2 ab plus bc plus c அப்ப இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஆல்பா பீட்டா பீட்டா காமா ஆல்பா காமா டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா சின்ஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a ஸோ ஆன்சர் மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா சொல்லிட்டு சி பை ஏ இன்ட்டு சி பை ஏ பை ஆல்ஃபா பீட்டா காமா சொல்லிட்டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் டூ சி பை ஏ டிவைடட் பை மைனஸ் டி பை ஏ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை செகண்ட் டம் ஏ பை ஏ ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் செகண்ட் டைம் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை ஏ ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர் பை மைனஸ் டி பை ஏ ஒன் ஏ கேன்சல் ஸோ டேக் ரெசிப்ரோக்கல் மைனஸ் ஓகேவா என்ன வரும் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை ஏ இன்ட்டு ஒன் பை மைனஸ் டி வருவாப்பா டி பை ஒன்றுன்றது டி பை ஒன்னுடைய ரெசிப்ரோக்கல் மைனஸ் ஒன் பை டி ஸோ மைனஸ் எல்லாம் முடிவிட்டோம்னா டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு டி ஏடி ஓகே த சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா அரி ஓகே த நெக்ஸ்ட் சம் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of two roots is 1 அப்ப அந்த ரூட்ஸ்ல என்னென்ன வரும்னு கேக்குறேன் ஓகேங்களா ஏதாச்சும் ரெண்டு ரூட்ஸை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் இஸ் ஒன் சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் இஸ் 3x க்யூப் மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 23x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 ஏஸ் ஈக்குவல் டு 3 பிஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 சிஸ் ஈக்குவல் டு 23 டிஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா since the degree is 3 there are 3 roots of the given equation alpha plus beta plus gamma is equal to minus b by a answer 16 by 3 alpha beta gamma plus alpha gamma is equal to c by a answer 23 by 3 alpha beta gamma is equal to minus t by a answer 6 by 3 now minus and minus plus alpha beta gamma is equal to 2 கண்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் ஏதாவது ரெண்டு ரூட்ஸை மல்டிபிள் பண்ணால் இஸ் ஒன்றுன்னு வருது ஓகேங்களா எப்படி மல்டிபிள் பண்ணால் ஒன்று வரும்னா இப்போ ஆல்ஃபான்னு ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் இன்னொரு ரூட்டை என்ன எடுத்தால் ஒன்று வரும் ஒன் பை ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா சிக்கோட்டு ஆல்ஃபா பீட்டா சிக்கோட்டு ஒன் பை ஆல்ஃபா ரெண்டையும் மல்டி பண்ணி பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சிக்கோட்டு ஒன்று வரலாம் பாருங்கள் ஒன் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் பை ஆல்ஃபா ஆன்சர் ஒன் அப்போ ஆல்ஃபாங்கிறது என்னது இல்லை ஆல்ஃபா சீக்வல் டு ஆல்ஃபா பீட்டா சீக்வல் டு ஒன் பை ஆல்ஃபா காமா சீக்வல் டு காமா ஓகேங்களா ஏதாச்சும் ரெண்டு ரூட்டை மட்டும் ஆன்சர் ஒன்று வரணும்
ஓகேங்களா. இப்போ இது ஆல்ஃபாவாக இருந்தால் இது ஒன் பை ஆல்ஃபா. சார் இல்லை சார், இதை நம்ம பீட்டா எடுக்குது சார், இதை பீட்டா எடுத்தால் ஒன் பை பீட்டா. ஏதாச்சும் ரெண்டு ரூட்ஸ் இப்போ அப்ளை பண்ணி இந்த ரூட்ஸ்லாம் முடிப்போம் சார். ஃபஸ்ட்டில் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், டிஸ் செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து காமா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபானா ஆல்ஃபா தானா, பீட்டானா ஒன் பை ஆல்ஃபா, காமா என்னோ காமா இஸ் ஈக்குவல் டு டூ சரிங்களா. இன் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீல சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல். இப்போ காமாவோட வேலை என்ன கிடச்சிச்சு, டூ. இப்போ காமா வழி வச்சுட்டு நம்ம மிச்சம் ஆல்ஃபா பீட்டாவோட வேலையெல்லாம் கண்டுபிடிச்சலாமா, எப்படி செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். ஃபஸ்ட் செகண்ட் ஆல்ரெடி நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், பை யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். அதில் அழகாக போட்டு போயிடலாம். எப்படின்னா டூங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ரூட்னு என்ன மீனிங், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூங்கிறது ஒரு ரூட்டாக இருக்குதான்னு செக்கணுமா. த்ரீ மைனஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் சிக்ஸ், இங்கே ஜீரோ வருமா ஃபஸ்ட் டைம். த்ரீ சிக்ஸ் மைனஸ் டென்னு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ, அடுத்து ப்ளஸ் சிக்ஸ், ரிமைண்டர் ஜீரோ. தேர்ஃபோர் டூ இஸ் எ ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ரூட்ஸ். டூ இஸ் எ ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அடுத்து அதர் ரூட் எப்படி விடுப்போம், ரெண்டே மல்லி விடுவோமா. ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. குவாசண்ட் என்ன கிடச்சிருக்குன்னு செக் பண்ணுவோமா. குவாசண்ட் இஸ் ஈக்குவல் டு குவாசண்ட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கப்பா, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மல்டிபிள் பண்ணால் நைனு, ஆட் பண்ணால் மைனஸ் டென். ஒன் நைன் இஸ் நைன் போத் மைனஸ் ஓகேங்களா. டிவைடட் பை த்ரீ டிவைடட் பை த்ரீ, த்ரீ த்ரீ கேன்சல் ஆச்சுங்களா. ஸோ அப்போ இந்த ரூட்ஸை சொல்லுங்க அப்போ, ஆல்ஃபா சீக்வல் டு ஒன் பை த்ரீ அண்ட் அனதர் ஒன் பீட்டா சீக்வல் டு த்ரீ. ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா சீக்வல், த ரூட்ஸ் ஆர் என்னென்ன கிடைக்குன்னு சொல்லுங்க அப்போ, த்ரீ ஒன் பை த்ரீ அண்ட் டூ ஓகேங்களா. அரிய ஓகே, முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த கண்டிஷனை பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட் இஸ் ஒன்று. அந்த கண்டிஷன் வச்சு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட் இஸ் ஒன்றுனது, ஏதாச்சும் ரெண்டு ரூட்டை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் ஒன்று. இது ஒரு மெத்தடில் நான் சிந்தடிக் டிவிஷனில் போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு காமாவோடைய வேல்யூ தெரியுமா, நம்மளுக்கு எதாவது தெரியாதுன்னா ஆல்ஃபா பீட்டா கூட தெரியாது. மெத்தட் டூவில் எப்படி செய்யலாம் அப்படின்னா, காமாவோடைய வேல்யூ என்ன தெரியும், காமா சிக்வல் டு டூ அப்படின்னப்பா. இதை என்ன செய்யணும், அப்போ ஆல்ஃபானா நம்மளுக்கு தெரியும், ஆல்ஃபா சிக்வல் டு ஆல்ஃபா, பீட்டா சிக்வல் டு அப்படின்னு சொல்லுவோம் ஒன் பை ஆல்ஃபா. ஏன் இது ஒன் பை ஆல்ஃபான்னு சொன்னால், ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ரூட் இஸ் ஒன்று. இந்த ரெண்டே மட்டும் பாருங்கள் ஆன்சர் ஒன்றுன்னு வரும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சிக்வல் டு மைனஸ் பி பை ஏ ஓகேவா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏனா அதோடைய வேலை என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீன்னு கிடைக்கும். ஆல்ஃபானா ஆல்ஃபா தானா, பீட்டானா ரூ ஒன் பை ஆல்ஃபா, காமானா டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் பை த்ரீ. அது கரெக்ட். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் டூ இன்டர்ஜென் என்ன இருக்கும், அப்போ என்ன சிக்ஸ்டீன் பை த்ரீ மைனஸ் டூ. ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கழிச்சு கொடுத்தா த்ரீ வருமா, த்ரீ. அப்போ சிக்ஸ் டென் பை த்ரீ வருமா. இந்த டென் பை த்ரீயை சார் இப்படி பிரிக்கிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை ஆல்ஃபா ஃபேக்டர் கண்டுபிடிக்காமல் கற்றுக்கணும். டென் பை த்ரீ எப்படி ஸ்பிட் பண்ணலாம், த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதா சார், எப்படி சார் வந்துச்சு, இதை டிவைட் பண்ணி பாருங்கள், த்ரீ த்ரீ சார் நைன் பேலன்ஸ் ஒன்று. அப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் தான் த்ரீ ஒன் பை த்ரீ எழுதலாம். கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ ஆல்ஃபா நேரம் என்ன இருப்பாங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு த்ரீ, பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஃபினிஷ். இப்படி சொல்ல இல்லை சார், இதில் எனக்கு என்ன குழப்பம் சார், இன்னும் இன்னொரு பதிலில் எப்படி போடலாம், ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு டென் பை த்ரீ படிச்சுக்கோமா, டென்த் ஸ்டாண்டர்டில் சால்வ் பண்ணியிருக்கோமா. அப்போ பை ரோட்டாக என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணிடுவோம். இங்கே எல்சி மட்டும் ஆல்ஃபா ஸ்குவேர்டு ப்ளஸ் ஒன்னு சிக்வல் டு டென் பை த்ரீ ஆல்ஃபா, த்ரீயை கிராஸ் பண்ணுவோம், த்ரீ ஆல்ஃபா ஸ்குவேர்டு ப்ளஸ் த்ரீ சிக்வல் டு டென் ஆல்ஃபா, த்ரீ ஆல்ஃபா ஸ்குவேர்டு மைனஸ் டென் ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ சிக்வல் டு ஜீரோ. மல்டிபிள் பண்ணால் நைனு, ஆட் பண்ணால் மைனஸ் டென்னு, ஏன்னா வரும் ஒன் நைன் இஸ் நைன் போத் மைனஸ் டிவைட் பை த்ரீ டிவைட் பை த்ரீ. ஸோ அப்போ ஆன்சர் வரும் ஆல்ஃபா சிக்வல் டு த்ரீ, பீட்டா சிக்வல் டு ஒன் பை த்ரீ. இங்கே மைனஸ் தான் ப்ளஸ்ஸா, எப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எது ஈஸியாக இருந்தோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். இங்கே ஏன் சார் நீங்கள் சிந்தடிக் டிவிஷன் போட்டின்னு கேட்கலாம், காமாங்கிறது ஒரு ரூட்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இது ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன வரணும், ஜீரோ. ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த க்யூபிக் ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது ஓகே.
அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூ ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஹையஸ்ட் டிகிரி ஃபோர் தேர்ஃபோர் தேர் ஆர் ஃபோர் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் த கிவன் ஈக்குவேஷன் லாஸ்ட் இயர் ரிவிஷன் டெஸ்ட் க்வெஸ்டின் இந்த க்வெஸ்டினை ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருந்தான் ஓகேங்களா கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூ ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஆர் ஹையஸ்ட் டிகிரி ஃபோர் தேர் ஆர் ஃபோர் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஸோ நம்பர் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா அடுத்து ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டவு ஓகே ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டவு ப்ளஸ் பீட்டா டவு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா டவு ஆல்ஃபா காமா அடுத்து பீட்டா காமா அடுத்து ஆல்ஃபா காமா அண்ட் டவு இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அடுத்து ட்ரிபிள் ட்ரிபிளாக பண்ணிவிடணும் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டவு ப்ளஸ் ஆல்ஃபா காமா டவு ப்ளஸ் பீட்டா காமா டவு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ஆல்ஃபா பீட்டா காமா டவு இஸ் ஈக்குவல் டு இ பை ஏ இதை சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்னா இட் இஸ் கால்டு சமேஷன் ஒன் இட்ஸ் கால்டு சமேஷன் டூ இட்ஸ் கால்டு சமேஷன் த்ரீ இட் இஸ் கால்டு சமேஷன் ஃபோர் ஓகே த கிவன் வேல்யூ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ரூட்டினுடைய சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் என்னன்னு இருக்கேன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி நோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா சமேஷன் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சமேஷன் டூ ஸோ அப்போ அதே கான்செப்டில் எழுதலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் ஸ்கூட் எப்படி இல்லைன்னா சமேஷன் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சமேஷன் டூ சமேஷன் ஒன்று சிக்கோட் மைனஸ் பி பை ஏ ஸோ மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சி பை ஏ மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி பை ஏ ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃபரன்ட் ஸோ செகண்ட் டைம் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஏ பை ஏ ஸ்கொயர் டினாமினர்ஸ் ஆர் சேம் நியூ சப்ராக்ட் நியூமரேட்டர் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஏ இட் இஸ் த வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஓகே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுக்கு சிம்பிளாக இந்த ஃபார்முலா கொடுத்துக்கலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் சிக்கிட்டு சமேஷன் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சமேஷன் டூ இது எப்படி கிடச்சிச்சுன்னா வி நோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ ப்ளஸ் பி என்ன படிச்சிருக்கோம் சமேஷன் ஒன்றுன்னு படிச்சிருக்கோம் சமேஷன் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சமேஷன் டூ இந்த ஃபார்முலா எடுத்தாலே போதுமானது ஓகேங்களா அ சேம் ப்ரொசீஜர் அண்ட் அனதர் ஒன் க்வெஸ்சன் க்வெஸ்சன் நம்பர் எயிட் இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா டவு ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன் டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபைவ் சரி ஓகே ஃபைண்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் இண்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவு அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டவு சொல்யூஷன் அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பிரேம் பண்ணப்புறம் இந்த ரூட்ஸ் பேர் என்ன ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவு அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டவு த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கிவன் ஈக்குவேஷன் இஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஹியர் ஏ மீன்ஸ் டூ
b means 5, c means minus 7, d means 0, 1, இங்கே நம்மளுக்கு 0x வரணும், 0x இல்லை, அதனால 0, d is equal to 0, and e is equal to 8, now for the required roots are alpha plus beta plus gamma plus tau and alpha beta gamma tau. நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபைன் சமேஷன் ஒன், சமேஷன் ஒன்று சிக்கிட்டு ரெண்டே ஆட் பண்ணுமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டவ். இட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவ் சிக்கிட்டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ மீன்ஸ் மைனஸ் பை பை டூ. ஆல்ஃபா இன்டு பீட்டா காமா டவ் இஸ் ஈக்குவல் டு இ பை ஏ. அப்போ இ பை ஏ வரும், ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8/2. 8/2 நம்ம எப்படி பண்ணலாம், 4, சரிங்களா. இப்போ எழுதலாம் சமேஷன் ஒன்று சீக்வல் டு இட் இஸ் கால்ட் மைனஸ் 5/2 ப்ளஸ் 4, டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், டேக் எல்சியம் 2, மைனஸ் 5, 4 2s ஆர் 8 இஸ் ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் 3/2. சமேஷன் ஒன்று சீக்வல் டு 3/2. நெக்ஸ்ட் இஸ் சமேஷன் 2. சமேஷன் 2 சீக்வல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டவு இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா டவ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் 5/2 இன்ட்டு 4. 1 2 2 2 4 மைனஸ் 10. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 1x ப்ளஸ் சமேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2x மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் எ ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8, சி இஸ் ஈக்குவல் டு 6, டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. டு ஃபைண்ட் சமேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 8/2 இஸ் ஈக்குவல் டு 4. சமேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, 6/2 இஸ் ஈக்குவல் டு 3. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அந்த ரூட் அப்படிலாம் ஆட் பண்ண போகிறோம். ஹையஸ்ட் டிகிரி 4, தெர் ஆர் 4 ரூட்ஸ், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கோம். சமேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேஷன் 2. அப்போ இது எப்படி இல்லாமல் இருந்தால், சமேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேஷன் 2, சமேஷன் 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3. 4 ஸ்கொயர் மீன்ஸ் 60 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 10. அரி ஓகே. அனதர் ஒன் மெத்தட், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். இதுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ், ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பாருங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2 சிஏ பை ஏ ஸ்கொயர். அந்த ஃபார்முலா கூட போடலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 2 சிஏ பை ஏ ஸ்கொயர். ஹியர் b means, the value of b means just 8, minus 8 square 64, minus 2 into c a, c means 6, a means 2, divided by a square 2 square, correct? 64 minus 2 6 are 12, 12 2 are 24 by 4, 64 minus 24, 40 by 4 is equal to 10. இப்படி செய்யலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஸ்டூடெண்ட், ஓகேவா, இதோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அந்த மூணு க்வெஸ்சன் தான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம். க்வெஸ்சன் நம்பர் 9, 10, 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 9, இஃப் பி அண்ட் க்யூ ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் lx square plus nx plus n is equal to 0, so that root of p by q plus
ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சொல்யூஷன். த கிவன் ஈக்குவேஷன் எல் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏ சிக்வல் டு எல், பி சிக்வல் டு என், சி சிக்வல் டு என். ஓகேங்களா? இங்கே ரூட்ஸ் என்ன சொல்லிட்டேன், பி க்யூ தான் ரூட்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆல்ஃபா பீட்டான எடுத்துடக்கூடாது. இப்போ மோனா சிவம் பி ப்ளஸ் க்யூ சிக்வல் டு மைனஸ் பி பை ஏ, த வேல்யூ ஆஃப் பி சிக்வல் டு மைனஸ் என் பை எல். ஸோ பி ப்ளஸ் க்யூ சிக்வல் டு வாட் இஸ் ஆன்சர், மைனஸ் என் பை எல். அடுத்து இங்கே ஏன் சார் நம்ம ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கூடாதுனா, பி அண்ட் க்யூ ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா சிக்வல் டு பி, பீட்டா சிக்வல் டு க்யூ. பி க்யூ சிக்வல் டு சி பை ஏ, வாட் இஸ் சி மீன்ஸ் என் பை எல். அரி ஓகே. த கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோமா, ரூட் ஆஃப் பி பை க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரூட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ரூட் ஆஃப் பி பை ரூட் ஆஃப் க்யூ, தப்பு இல்லையாப்பா. ப்ளஸ் அதே போல் ரூட் ஆஃப் க்யூ பை ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை ரூட் எல் இஸ் ஈக்வல் என்ன கிடப்புறோம், ஜீரோன்னு கொண்டு வருவோம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேம் பண்ணுங்க, டினாமினேட்டர்ஸாக டிஃப்ரெண்ட். டேக் எல்சியம், ரூட் பி இந்த ரூட் க்யூனா வரும், ரூட் ஆஃப் பி க்யூ வருமா, அதை கிராஸ் பண்ணுவோம். ரூட் பி இந்த ரூட் பி ஆன்சர் பி ப்ளஸ் ரூட் க்யூ இந்த ரூட் க்யூ க்யூ ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். ஓகேவாப்பா? பி ப்ளஸ் க்யூட வேலையை ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், மைனஸ் என் பை எல் பை ரூட் ஆஃப் என் பை எல். அது கரெக்ட். ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். இந்த இடத்த பண்ணுறது நல்லா கவனிங்க, இது என் பை எல், இது ரூட் ஆஃப் என் பை எல். இப்போ பாருங்கயா, நம்பர் டூ இங்கே என்ன வரும், ரூட் டூ. இந்த டூ எப்படி ஸ்பிளிட் பண்ணலாமா, ரூட் டூ இன்ட் ரூட் டூ ஸ்பிளிட் பண்ணலாம். ரூட் டூ இன்ட் ரூட் டூ பை ரூட் டூ, ரூட் டூ ரூட் என்னவாயிரும் கேன்சல். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், ரூட் டூ. அப்போ ரூட் என் பை எல்ல ரூட் என் பை எல்லால டிவைட் பண்ண என்ன சொல்லுவோம், மைனஸ் ரூட் ஆஃப் என் பை எல் ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை ரூட் எல். இது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம் பார்த்துங்க, மைனஸ் ரூட் என் பை ரூட் எல் ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். ஸோ போத் கேன்சல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ரூட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஒன்ஸ் அகைன் சார் ரிப்பீட்டட், P and Q are the roots of the equation. அப்போ ஆல்ஃபா போகிற என்ன பண்ண போகிறோம், பி ப்ளஸ் க்யூ அண்ட் பி க்யூ. த கிவன் ஈக்குவேஷன் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தட் ரூட் ஆஃப் பி பை க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ரூட் என் பை எல் ஈக்குவல் டு ஜீரோ. லட் ஏ சிக்வல் டு எல், பி சிக்வல் டு என், சி சிக்வல் டு என். சம் ஆஃப் ரூட் பி ப்ளஸ் க்யூ, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டக்கூடாது. சம் ஆஃப் ரூட்னா இங்கே பி அண்ட் க்யூ ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். பி ப்ளஸ் க்யூ சிக்கிட்டு மைனஸ் பி பை எல் மைனஸ் என் பை எல். ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி BQ is equal to C by A, N by L. The given equation root of B by Q plus root of Q by B plus root of N by L. The render split plan, root B by root Q plus root Q by root B plus root N by root L. First, the render term is different. Denominators are different. Take LCM, root P into root Q, root of PQ. Root P into root B, P. Root of Q into root of Q, Q. So, B plus Q by root of BQ plus root N by root L. B plus Q would have been minus N by L. ரூட் ஆஃப் பிக்கு வழி ரூட் ஆஃப் என் பை எல். இதை சொல்லியிருக்கிறேன், டூ பை ரூட் டூ, டூ பை ரூட் டூ ரெடியூஸ் பண்ணோ ரூட் டூ. ஸோ ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் மைனஸ் ரூட் என் பை எல் ப்ளஸ் ரூட் என் பை எல். ஸோ கேன்சல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ரூட். குவஸ்டின் நம்பர் 10.